हेलो फ्रेंड्स वेलकम टू मदरा समयल इन्नैक्कु नम्मलुडैय मदरा समयल्ल கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஈஸியா வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் வச்சு ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம் சாக்லேட் கேரமல் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் புட்டிங் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தறலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சாஸ் பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கேன் sugar 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் நல்ல கூலிங்கான பால் சேர்த்துக்கலாம் நான் இத வந்து காச்சி நல்ல கூல் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துட்டு நல்ல கட்டி இல்லாம mix பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியா வரும் நல்ல கரைச்சு எடுத்துக்கோங்க डार्क चॉकलेट और 50 ग्राम किटे सेतकला सेतटे आधे यूं नल्ला मिक्स पनी उठे कोंगा इप्पो स्टव ऑन पनी टे कुंजे लो फ्लेम लवच्चे नल्ला मिक्स पनी किटे इरंगा कई विडामन नल्ला मिक्स पनी किटे इरकोनो இந்த மாதிரி ஒரு விஸ்க் கூட எடுத்துட்டு அதிலே கூட நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு 3 minutes கை விடாம நல்லா mix பண்ணோம்னா இந்த மாதிரி நல்ல திக்கான பேட்டரா வரும் கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி நல்ல திக்கா வரணும் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கிறதுனால இந்த மாதிரி வந்துரும் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி போட்கா கிளாஸ் இருந்தது அதல தான் நான் வந்து இப்போ ஒரு அரை இதுக்கு ஃபில் பண்ண போறேன் पुटिंग वंटे कुटी ग्लास पड़ी अब कुछ डिफ्रंटा सो ना इतमी कुटी ग्लास और अर अल्व के चॉकलेट पुटिंग नम सेक सेत ना ईवन एक्स्ट्रा कुछ कुछ परिये ग्लास अर अल्व के सेतक और रे मणि नेर फ्रिज वा टेट आरमल पुटिंग एपी से वाग पाकल ना कूलान पाल और कपड़कटें कॉर्नफ्लवर 2 टेबल स्पून सेतकल सेतु ना लम्सम ना करेको இப்போ ஒரு சாஸ் பானை வச்சிட்டு 1 கப் sugar சேர்த்துக்கறேன் இது கிட்டத்தட்ட 50 கிராம்ஸ் இருக்கும் சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 டிராப் தண்ணி விடுங்க இல்லனா இந்த மாதிரி கொஞ்சம் mix பண்ணும்போது கொஞ்சம் சிரமமா இருந்தது ஒரு 2 ல இருந்து 3 டிராப் தண்ணி விட்டா போதும் கொஞ்சம் லோ फ्लेம்ல வெச்சுโกங்க நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க மாதிரி நல்லா mix பண்ணதும் sugarலாம் நல்லா கரஞ்சு வந்துரும் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் கேரமலுக்கு வந்துட்டு நம்ம பட்டர் சேர்த்தோம் அப்படினா டக்குனு வந்து கேரமல் கொஞ்சம் திக் கலரா மாறி வந்துரும் இந்த மாதிரி நல்லா mix செய்துட்டே இருங்க பாருங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துருச்சு நாம mix பண்ணி வச்சிருக்கிற அந்த பாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை விடாம நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க இல்லனா கட்டி கட்டியா வந்துட்டு அடி பிடிச்சிரும் இதையும் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம சாக்லேட் ரெடி பண்ணி வச்சிருக்கிற புட்டிங் வந்துட்டு நல்லாவே செட் ஆயி வந்துருச்சு இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரமல் புட்டிங்கையும் சேர்த்துக்கலாம் இதுவும் ஒரு அரை அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஈவனா சேர்த்துக்கங்க நல்லா திக்கா வரணும் அப்பதான் வந்து செட்
டக்குன்னு செட் ஆகி வரும். பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா இதலயும் பூர் பண்ணியாச்சு. ஈவனா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. நான் மேல வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிங்காக பாதாம் சேர்த்திருக்கேன். கேஷ்யூ நட் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ டார்க் சாக்லேட் இருந்தது, அது லைட்டாக கிரேட் பண்ணிட்டு அதையும் மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா சாக்லேட் கேரமல் புட்டிங் ரெடி. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு கிட்ஸுக்கு செய்து கொடுங்க, ரொம்பவே பிரியப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு நியூ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.